السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، அன்புமிக்க நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் பல நாட்களை பல விடயங்களுக்காக வேண்டி பிரித்து வைத்திருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் என்றால் மதர்ஸ் டேயாக, சில்ட்ரன்ஸ் டேயாக, லவர்ஸ் டேயாக, டீச்சர்ஸ் டேயாக, இப்படி பல நாட்களை அந்தந்த நாட்களுக்கு குறித்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று இன்றைய தினம் ஏப்ரலுடைய முதல் தினமாக இருக்கின்றது. இதை நாங்கள் மடையர்களுடைய தினமாகவும் பலர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த வருடம் பார்த்தோம் என்றால் ரஜபுடைய 27வது பிறையும் இந்த நாட்டில் இந்த நாளிலே வருகின்றது. ஏப்ரலுடைய முதல் நாளிலே வருகின்றது. ஆனால் நாங்கள் இது பார்த்தோம் என்றால் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் இதுவாக இருக்கின்றது. என்னவென்றால் எங்களுக்கு 50 இருந்து 5 குறைக்கப்பட்டு இந்த உம்மத்துக்கு லேசாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக வேண்டி 5 வக்தை ஃபர்லாக்கி கொண்ட நேரத்தில் நாங்கள் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த 5 வக்து ஃபர்லான தொழுகைகள் இறக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதுதான் அல் இஸ்ரா வல் மிஆராஜ் என்ற இந்த ஒரு சிறப்பான நாளும் இருக்கின்றது. நாங்கள் இந்த ஏப்ரலுடைய 1வது தினத்தை மடையர்களுடைய தினத்தை நாங்கள் நினைவு வைத்துக் கொண்டு நாங்கள் மடையர்களாக இருக்கின்றோம், எங்களுடைய பொன்னான நாட்களை மறந்து விட்டுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் பெய்து வந்தார்கள். இதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ராவில் அழகான முறையில் கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நபியவர்களுடைய ஹதீஸில் நபியவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், நான் இங்கே போனேன், நான் இப்படி இருந்தேன், நான் இந்த நபிமார்களை சந்தித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள், அன்புமிக்க நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு 50 இருந்த 9 வக்து எங்களுக்கு 5 ஆகியும் நாங்கள் கஷ்டம் என்று சொல்கின்றோம். அன்புமிக்க நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு விடயத்தை விருப்பமாக்கி கொண்டால் அது கஷ்டமாக மாறாது. நாங்கள் எப்போ வெறுப்பாக்கி கொள்வோமோ அது நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் தொழுகையை சுவைப்போம், அந்த தொழுகையை எங்களுக்கு ஆசையானதாக எங்களுக்கு வேணுமென்று நாங்கள் நினைப்போம். எங்களுடைய நஃப்ஸை விட்டுவிட்டு எங்கள் நஃப்ஸை நாங்கள் முந்தி வருவோம். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த 5 வக்து தொழுகையை முந்தைய காலத்தில் நாங்கள் பொடுப்போக்காக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு தொழுகையும் மிஸ் ஆகாமல் எங்களுக்கு இருப்பதற்கு வல்லநாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.